ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சென்னை வேலைவாய்ப்பு பட்சம் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வந்து கால்பரு பண்ணியிருக்காங்க கடங்கள் எண்ணிக்கை என்ன அதுக்கடுத்த சேலரி வந்து எவ்வளோ தராங்க ஸோ அதுக்கடுத்த அதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன பல்வேறு விதமான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தாக இறுதியாக பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது முதல் கொண்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அதோட பார்த்த பிறகு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டண்ட் இங்கிலீஷ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்டு டிஜிட்டல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இங்கிலீஷ் கார்டுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா பதினான்கு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தா இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று பிசிஏ முடித்திருக்கணும் அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடித்திருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சியில் ஐடி வந்து முடித்திருக்கணும் ஸோ இதில் எதாவது ஒன்று முடித்திருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தால் ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஸ்பெஷலிஸ்ட் சர்டிஃபிகேஷன் இன் எம்எஸ் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் டென் ஆர் லேட்டர் வருஷம் முடித்திருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்களும் விண்ணப்பிக்கலாம் ஸோ ரைட்டுங்களா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஆர் ஏனி டிகிரி ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக வயதுன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அவர்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு வயது வரை அவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்தாக பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவர்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு வயது வரை உழவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மூன்று பிரிவாக பிரச்சுருக்குறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இசட் கிளாஸ் ஸோ பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறு வந்து தராங்க ஒய் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இருபதனாயிரம் வந்து தராங்க எக்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் வந்து தராங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ எண்ணிலேருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஃபைவ் பிஎம் ஸோ கேட்டுங்களா அஞ்சு மணியோட க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதுக்கு அடுத்தாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டெப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க பீஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்கடுத்தாங்க பீஸுன்னு பார்த்தீங்கன்னா யூஆர்ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு எதன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக இஎஸ்சிஎஸ்டி பிடபுள்யூடி விமென் மைனாரிட்டி எக்கனாமிக் பேக்கல் கிளாஸு ஸோ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூற்று ஐம்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் எதன பிறகு ரீஃபண்ட் பண்ணுறாங்க ஸோ ரைட்டுங்களா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் ரிட்டன் ஆன்லைன் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் வந்து கேட்பாங்க அப்ஜெக்ட் டைப்பில் தான் வந்து கேட்பாங்க இங்கிலீஷில் தான் இருக்கும் அதுக்கடுத்த நெகட்டிவ் மார்க்கும் உண்டு மூணு ராங்காக பண்ணிங்கன்னா ஒரு மார்க் வந்து டிடக்ஷன் பண்ணிடுவாங்க எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை நேரம் எக்ஸாம் நடக்கும் நைன்டி மினிட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இங்கிலீஷ் பேசிக் குவாண்டேட்டிவ் ஸ்கில் அண்டு ஜென்ரல் நாலேஜ் வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கடுத்துக்காக இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட் இது ஸோ ரைட்டுங்களா ஸோ விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறோம் அப்ளை பண்ணிக்கிடுங்க ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம் இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும் இதில் கிளிக் ஹியர் டு அப்ளே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம் ஸோ அதில் போய்ட்டு ப்ரொசீடியர் டு நெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம் சில பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பாக்ஸை டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணிட்ட பிறகு கிளிக் இயர் டு ஃபில் நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் என்ன ஆகுனா மறுபடியும் அடுத்த பேஜுக்கு போவோம் ஸோ அதில் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரொசீடியர் டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அடுத்த பேஜுக்கு வந்துவிடும் ஸோ அதில் போயிட்டு லாங்குவேஜ் ஆஃப் கொஷின் பேப்பர் ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா என்டர் ஃபுல் நேம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதன்படி என்டர் பண்ணனும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக ஃபாதர்ஸ் நேம் ஹஸ்பண்ட் நேம் ஸோ அதுக்கடுத்தா என்டர் ரிலிஜன் ஸோ நீங்கள் என்ன ரிலீஜனோ அதை என்டர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்தா மேலாக ஃபீமேலாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ டிக் பண்ணிடுங்க அதுக்கடுத்த திருமண நிலை வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் மேரிடுன்றத டிக் பண்ணுங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் அன்மேரின்றத டிக் பண்ணுங்கள் அதுக்கட்ட கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை டிக் பண்ணுங்கள் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள் ஸோ அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்காக என்ட்ர ஈமெயில் அட்ரஸ் வந்து கேட்டுருக்காங்க ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம் ஸோ அனைத்து ஸ்டெப்பும் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்